ஹலோ சொல்லுமா எங்கடா போனே அர்ஜென்ட் ஒரு கிளையன்ட் கூப்டாரேன்னு வெளிய வந்தமா என்னன்னு சொல்லு நான் வெளிய போறேன்னு சொல்லிருந்தல்ல அம்மா திடீர்னு மீட்டிங் கூப்டாரு என்ன பண்ண சொல்ற அப்படி என்னடா முக்கியமான கிளையன்ட் ஆமாமா ரொம்ப முக்கியமான கிளையன்ட் ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணி இப்பதான் மீட் பண்ணவே ஒத்துக்கிட்டாங்க இந்த வாட்டி கண்டிப்பா டீல க்ளோஸ் பண்ணிடுவேன் பாத்தடா எப்பவும் போல இதுவும் போயிட போகுது மா சரி விடு கிடைச்சா நல்லது அப்புறம் அம்மா உனக்காக இன்னைக்கு ஒரு மீட்டிங் போக போறேன் உனக்கு என்ன மீட்டிங் ஆமா நீயும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிக்கிறேன் ஆனா இது வரைக்கும் ஒரு பொண்ண கூட கரெக்ட் பண்ண தூப்பு இல்ல அதான் நானே பாத்துக்கலாம்னு இருக்கேன் ஏன் என்ன பண்ண போற நீ பொண்ணு பார்க்க போறேன்டா மா 30 minutes time குடு அதுக்குள்ள நான் ஒரு நல்ல முடிவா சொல்றேன் அது வரைக்கும் நீ எதுவும் பண்ணி தொலைச்சிடாத தாய் ப்ளீஸ் போன் டேய் டேய் ஹக் ஹாய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா 10 மினிட்ஸ் ஆச்சு அப்பா நான் கூட உங்களை ரொம்ப நேரம் உட்கார வச்சிட்டோமோன்னு பயந்துட்டேங்க 10 மினிட்ஸ் ஆச்சு சார் யார் சூப்பர் மேடம்க்கு ஒரு பிரவுனி வித் ஐஸ்கிரீம் அப்புறம் எனக்கு என்னங்க சொல்லலாம் அதுவே கொண்டு வந்துருங்க கொஞ்சம் ஃபாஸ்டான மேடம் ரொம்ப சூடாக இருக்காங்க இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி தரதா நான் வர சொன்னியா ஏங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட மீட் பண்றோமேனு எக்ஸைட்மென்ட்ல வந்தேன் நீங்க என்னடா நான் போங்க ஸ்கூல் ஃப்ரெண்டா சார் அந்த ஸ்கூல்ல பேசனதே இல்லையே அப்பே உங்க கிட்ட பேசலன்னு இப்போ உங்களை பாக்குறப்ப தோணுது அப்படி என்ன பேசிருக்க போறோம் அத பத்தி பேச தானே வந்திருக்கேன் எத பத்தி யா லவ் பத்தி லவ்வா ஆமா நீங்க யாரை லவ் பண்றீங்களா நினைச்சேன் இங்க தான் வருவேன் என்னாச்சு கூட படிச்சு வந்தா உன்னை மீட் பண்ணவே நான் வந்தேன் பசங்களோட இந்த சீப் மென்டாலிட்டி மட்டும் மாறவே மாறாது இல்ல அது எப்படி ஒரு பொண்ணை பார்த்தோன்னே டக்குன்னு இந்த கேள்வி கேக்குறீங்க டக்குனா 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த கேள்வியை கேட்கற தைரியமே எனக்கு வந்திருக்கு மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே என்ன ஒன்று பேசுறதாங்க சீப் இது கிடையாது நோ ஏங்க நீங்க ஒத்துக்கலனால தாங்க சீப் சும்மா ஹலோ ம் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன் என்ன பெரிய கேள்வி அப்போ நீங்க சிங்கிள் தான் இது எதுக்கு இவ்வளவு எக்ஸைட் ஆகுற ஸ்கூல் லவ் தானே அதெல்லாம் அந்தந்த வயசுல வர ஒரு சின்ன இன்ஃபாக்சுவேஷன் அவ்வளவுதான் ஏங்க இந்த இன்ஃபாக்சுவேஷன் கிரஷ் இதெல்லாம் இப்போ வந்த வார்த்தைங்க அப்போலாம் பிடிச்சிருந்தாலே லவ் தான் கன்ஃபர்மேஷனுக்கு ஃப்ளேம்ஸ் கூட போட்டு பார்த்தங்க அதுல கூட லவ் தான் வந்துச்சு அப்ப உங்களுக்கு சரியா ஃப்ளேம்ஸ் போட தெரியல ஏங்க எனக்கு கணக்கு வேணா போட தெரியோ சொல்லுங்க ஆனா ஃப்ளேம்ஸ்லாம் கரெக்ட்டா போட்டுருவேன் நம்ம கிளாஸ்ல இருக்க பாதி கப்பிள்ஸோட ஜாதகமோ யா ரஃப் நோட் லாஸ்ட் பேஜ்ல தான் இருக்கும் அப்படி எதர்ச்சையா ஒவ்வொருத்தங்களுக்கும் போடுறப்ப தான் உங்க பேரும் போட்டு பார்த்தேன் அப்படிதான் இதெல்லாம் ஆரம்பிச்சது சரி உனக்கு எத்தனை பேரோட ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்திருக்க நிறைய பேரோட ஃப்ளேம்ஸ் போட்டிருக்கேன் ஆனால் லவ் உங்க கூட மட்டும்தாங்க வந்துச்சு அதுக்கு நீ இவ்வளோ நாள் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பியா ஸ்கூல் லவ்ங்க எப்படிங்க மறக்க முடியும் நம்ம லைஃப்ல தோன்ற ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூல் லவ் தான் பொதுவாக அந்த காதல் யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டோம் ஏன் பிடிச்சிருக்க அந்த பொண்ணுகிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டோம் முக்காவாசி காதல் சொல்லாமலே முடிஞ்சிரும் நானும் அதே கேஸ் தான் முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கலாம்ல இப்பயே அதை பத்தி பேசிட்டு இதெல்லாம் நான் சொல்லணுங்கிறத விட உங்களுக்கு இதெல்லாம் தெரியணுங்கிறது தான் முக்கியம் ஏன்னா அவ்வளோ இருக்குங்க சரி சொல்லு ஸ்கூல்ல எல்லாரும் ஃப்ரைடேக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா நான் ஒருத்த மட்டும் மண்டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் மண்டே எதுவுமா நீ ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு வருவ உன்னை பார்க்கலாங்கிறதுக்காக கிளாஸ்ல மொத ஆளா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பேன் ஒயிட் யூனிஃபார்ம்ல உன்னை பார்க்க எப்படி இருப்ப தெரியுமா
ப்ரேயர் டைமில் எல்லாரும் கண்ணை மூடி ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் நான் மட்டும் ஓரக்கனால உன்னை பார்த்துட்டே இருப்பேன். நீ கிளாஸ் லீடராக இருக்கிறப்போ வேணும்னே கிளாஸில் அலப்புற பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் நீ என்னை பார்ப்பேன், என் பேரை போர்டில் எழுதுவேன்னு. என் பேரை உன் கையால் போர்டில் எழுதுறப்போ ஒரு ஃபீல் வரும் பாரு. அதுக்காக மேம் கிட்ட எத்தனை வாட்டி வேணால் அடி வாங்கலாம், தப்பே இல்லைன்னு தோணும். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, ஒரு வாட்டி உனக்கு உடம்பு சரியில்லாமல் மதியமே பாதியில் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அன்னைக்கு உன் ஸ்கூல் பேக்கை நான் தான் கிளாஸ் ரூம்லேருந்து ஆஃபீஸ் ரூம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தேன். அன்னைக்கு நீ பேகை வாங்கிட்டு தேங்க்யூ மித்துன்னு சொன்னேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட பேசினது. உனக்கு ஞாபகம் இருக்கா அதெல்லாம்? சுத்தம் எங்க ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா? கிளாஸ்ல இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னு தெரியும், அப்பப்போ திருட்டு மொழி முழிக்கணும் தெரியும். திருட்டு எங்க? அது ரொமான்டிக்கா பார்த்ததுங்க. சாரி, அந்த வயசுல அவ்வளோ ரொமான்ஸ் தான் வரும். ஓகேவா? ஓகே. அப்புறம் ஏன் இதெல்லாம் என்கிட்ட அப்பவே சொல்லல? ஆனுவல் எக்ஸாம் முடிச்சுட்டு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன், ஆனா நீ அதுக்குள்ள உங்க அப்பா கூட பைக்ல போயிட்ட. சரி, நீ லீவ் முடிச்சுட்டு வருவ, அப்ப இதெல்லாம் சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பாரு, அந்த லீவ் இவ்வளோ வருஷம் போகணும்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்பாக்கு ட்ரான்ஸ்ஃபர், அதனால தான். தெரியும் தெரியும், கேள்விப்பட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் பார்ப்பேன், அன்னைக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு இத்தனை வருஷமாக மனசுக்குள்ளேயே வச்சுருந்தேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவ்வளோதான், பாய். ஒரு நிமிஷம், நிஜமாவே எனக்காக தான் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியா? உண்மையாவா? ஆக்சுவலாக நான் காலேஜ் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணங்க. காலேஜ் போனதுக்கப்புறம் என் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு பொண்ணை பார்த்தேன். அப்புறம் அதுக்கிட்ட ப்ரப்போஸும் பண்ணேன், ஆனால் அது ஃபைனல் இயரு, தம்பி சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் தேர்ட் இயர் படிக்கிறப்போ ஜூனியர் பொண்ணு பார்த்தேன். ஓகே சொன்னாலா? எங்க, அவன் அண்ணன் சொல்லி ரக்ஷாபந்தனு கயிறை கட்டி விட்டுட்டா. ஆனால் ஃபைனல் இயர் அப்போ போதும், லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு, எத்தனை பேரை தான் லவ் பண்ணுவேன். ஏங்க, எனக்கு மட்டும் என்ன ஆசையா? எல்லா வாட்டியும் இதான் லாஸ்ட் லவ்வாக இருக்கும்னு வச்சு லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. எங்கே ஒர்க் அவுட் ஆகுது? எல்லாம் விதி. ஆனால் பாருங்களேன், அங்கே சுற்றி இங்கே சுற்றி அந்த விதியே என் ஃபஸ்ட்டில் உங்கள் கிட்டே கொண்டு வந்துருச்சு. அப்போ இதோ இருக்குல்ல. கேஷுவலாக மீட் பண்ணலாமான்னு கேட்டேன், ரெஸ்டாரண்ட் வர சொன்னேன், எனக்கு ப்ரௌனி ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும்னு எப்படியோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதே ஆர்டர் பண்ணேன். மெமரிஸ் பேசுகிறேன்னு சொல்லி மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எனக்கே தெரியாமல் இந்த மீட்டிங் நீ டேட்டிங்காக மாற்றிட்டல்ல. ஓ, இதான் டேட்டிங்கா? பாருங்க, எனக்கு இதுவே தெரில. சரி, உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு இந்த லாங் ஹேர், அப்புறம் இந்த கிளி மூக்கு, அப்புறம் ஏதோ சிரிக்கிற போகிறதே அந்த குழி, இதெல்லாம் இருந்தாலே பிடிக்கும். அப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஆமாம். ஆனால் ஒரு டவுட்டுங்க, என்ன? இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களை பிடிக்குதா, இல்லை உங்களை பிடிச்சதுனால தான் எனக்கு இதெல்லாம் அழகாக தெரியுதான்னு தெரியல. என்கிட்ட பேசுகிற மாதிரி நீ பேசியிருந்தாலே இந்நேரம் கமிட் ஆயிருப்பேன்ல. ஆனால் பாருங்க, அந்த தைரியமே எனக்கு இப்போ தான் வருது. அது என்ன இப்போ மட்டும்? என்னால் ஒரு பொண்ணை கூட கரெக்ட் பண்ண முடியலேன்னு எங்கள் அம்மாவே எனக்காக பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அம்மாவே நமக்காக பொண்ணு பார்க்கறலாம் கொஞ்சம் அசிங்கம் தான், பட் வேற வழி இல்லை. ஆனால் என்னோட லாஸ்ட் சான்ஸ் நீங்கள் தான். சரி, அப்போது நான் ஓகே சொல்லிட்டா? சிம்பிள், எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுவேன்.
நோ சொல்லிட்டா எங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான், இது எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கும். சரி ஓகே ஓகேவா? சூப்பருங்க, எங்க அம்மா உடனே வர சொல்லி. ஹலோ, உங்க அப்ரோச் பிடிச்சிருக்கு, நான் யோசிச்சு சொல்றேன். ஓகே பரவாயில்ல, யோசிக்கிறீங்களே. அந்த மூணு பொண்ணுங்க அதை கூட பண்ணல தெரியுமா? சரி சாப்பிடுங்க. என்னாச்சு? இல்ல, இதோ அந்த டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, அதான் எங்க அம்மா. இவங்க என்ன இங்க பண்றாங்க? சரி, நாம அப்புறம் மீட் பண்ணலாம். இப்ப நான் இங்க இருந்தா சரியாகாது, நான் கிளம்புறேன். ஹே, உங்க அம்மா கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, அதான் எங்க அம்மா. அப்பவே சொன்னல உனக்கு சரியா ஃபிளேம்ஸ் போட தெரியலன்னு.